வணக்கம். நான் டாக்டர் மைத்திலி. நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கண்களுக்கு கீழே ஏற்படக்கூடிய கருவளையம், இது எதனால் ஏற்படுது, இதுக்கு காரணங்கள் என்ன, இதை எப்படி இயற்கையான முறையில் சரி பண்ணலான்றதை பற்றியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல, கண்ணுக்கு கீழே ஏற்படக்கூடிய கருவளையம் அப்படின்றது ஒரு நோயே கிடையாது, வேற ஒரு நோயோட அறிகுறி தான் கண்ணுக்கு கீழே வரக்கூடிய இந்த அண்டரை டார்க் சர்க்கிள் அப்படின்றது. கண்ணுக்கு கீழே உங்களுக்கு ரொம்ப பிளாக்காக கருவளையம் இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல வேற ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அப்படின்றது தான் முதல் அர்த்தம். இது என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதை நீங்கள் சரி பண்ணால் மட்டும்தான் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையத்தை நிரந்தரமாக மறைக்க செய்ய முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையத்தை ஏதோ ஒரு ரசாயனங்கள், கெமிக்கல் சேர்க்கப்பட்ட க்ரீமை வந்து பூசி அதை மறைக்க பார்ப்பாங்க. அப்படி செய்யாமல் அது என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு பிரச்சனை ரத்த சோகை. நம்ம ரத்தத்தில் ரத்த சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதும் இந்த கருவளையம் ஏற்பட ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். உங்களுக்கு கருவளையம் இருக்குது அப்படின்னா ரத்த சோகையினால தான் கருவளையம் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, கூடவே ரத்த சோகையோட மற்ற அறிகுறிகளும் உங்களுக்கு சேர்ந்தே இருக்கும். அதாவது தலைமுடி உதிர்வு அதிகமாக இருக்கும், உங்கள் நகங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடையும், ரொம்ப வெள்ளையாக இருக்கும் நகங்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கும் அதிகமான உடல் சோர்வு தெரியும், அடிக்கடி மயக்கம் வரா மாதிரி இருக்கும், மயக்கம் போட்டு விழலைனாலும் ஒரு கிட்டினஸ் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி கூட ஏற்படவும் வாய்ப்புண்டு. ரத்த சோகை நோய் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாக இருக்கிறதால ஏதோ ஒரு நோய் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதாவது சளி, இருமல், காய்ச்சல், இது மாதிரியான நோய்கள் அடிக்கடி ஏற்படும். இப்படி இருக்கு ரத்த சோகையோட மற்ற அறிகுறிகளும் இருக்கு, உங்களுக்கு கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள் இருக்கு அப்படின்னா நீங்க ரத்த சோகையை சரி பண்ணக்கூடிய சரியான உணவு முறை எடுத்து அந்த நோயை சரி பண்ணா மட்டும்தான் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிளை மறைய செய்ய முடியும். ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனை எடுத்து ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் டெஸ்ட் எடுத்து எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணி அதை நீங்க சரி பண்ணணும். ரத்த சோகை நோய் பாதிப்பு இருக்கு, அதனால கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கு அப்படின்னா அடிக்கடி கடலை மிட்டாய் சாப்பிடலாம். தினமும் ஒரு கடலை மிட்டாய் நீங்க சாப்பிடலாம். கொண்டக்கடலை, வேர்க்கடலை இதெல்லாம் வேக வைத்து சாப்பிடலாம். பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இது மாதிரி தினமும் மதிய உணவில் ஏதோ ஒரு வகை கீரை, கருவேப்பிள்ளை இலையும் புதினா இலையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும். இப்படிலாம் செய்துகிட்டே வந்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே மறையும், ரத்த சோகை நோயும் அதோட பாதிப்பும் சீக்கிரமே குறைந்து உங்கள் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாகும். கூடவே பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, பப்பாளி பழம், கொய்யா பழம், இது மாதிரி எல்லா வகையான காய்கறிகள், பழங்கள், கேரட், பீட்ரூட், இதெல்லாம் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும்போது ரத்த சோகை நோய் பாதிப்பு சீக்கிரமே குறைந்து உங்கள் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையமும் சீக்கிரமே மறைந்துடும். ரத்த சோகை நோய் அப்படின்றது முதல் காரணம்னு சொன்னேன் இல்லையா. அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம், ரெண்டாவது காரணம் என்னன்னா தூக்கமின்மை. சரியா தூங்காம நம்ம கண் விழிக்கிறது. நிறைய டீனேஜ் ஆண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சுட்டே இருப்பாங்க நைட்டில் தூங்காம, இதனாலேயும் கண்ணுக்கு கீழே கருவளையம் ஏற்பட வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரியா நம்ம எல்லாருமே 7 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு சரியான தூக்கம் இருந்தால் மட்டும்தான் கண்ணுக்கு கீழே கருவளையம் ஏற்படாமல் தடுக்க முடியும். டீனேஜ் அதாவது 13-18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சரியா 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேர தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இல்லை அப்படின்னாலும் கண்ணுக்கு கீழே கருவளையம் ஏற்படும். இப்போ எல்லாரும் மொபைல் அடிக்கடி நைட் தூங்கும் போது யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் கருவளையம் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். எப்படின்னா இருட்டு ரூமில் நம்ம மொபைலை வைத்து யூஸ் பண்ணும்போது அந்த மொபைல்லேருந்து வெளிவரக்கூடிய ப்ளூ லைட் நம்ம முகத்தில் படும்போது சருமத்தில் வறட்சியை ஏற்படுத்தும். கண்ணுக்கு கீழே கருவளையம் வர்றதோட மட்டும் இல்லை கண் அழுத்த நோய் ஏற்படவும் வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இதனால் சரியான தூக்கம் ரொம்ப முக்கியம் கருவளையம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு. கூடவே நம்ம மொபைல் இரவு நேரத்தில் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் கண்ணுக்கு கீழே கருவளையம் உடனே நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளிக்காட்டி கொடுத்துரும். கண்ணுக்கு கீழே கருவளையம் வராமல் இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். அப்படி மன அழுத்தம் இருந்தால் நீங்கள் யோகா, மெடிடேஷன் இது மாதிரி செய்து தியானம் மாதிரி செய்யும்போது உங்கள் மன அழுத்தம் குறையும். ஒரு சில மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய உணவுகளும் நாங்கள் டயட் கவுன்சிலிங்கில் கொடுக்கும். அப்படி எடுத்தீங்கனாலும் மன அழுத்தம் குறையும், மன அழுத்தத்தினால் வரக்கூடிய கண்ணுக்கு கீழே வர கருவளையமும் குறையும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மரபணு ரீதியாக ஹெரிடிட்ரியாக அவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருக்குமே கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கும், இதனால் அவங்க பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய கருவளையம் அப்படின்றதும் ஒரு காரணம். அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன், அதாவது போதுமான தண்ணி நம்ம குடிக்கல ஒரு நாளைக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக கண்ணுக்கு கீழே கருவளையம் ஏற்படும். ஒரு நாளைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஒரு சிலர் கொஞ்சம் அதிகமாக கம்மியாக குடிப்பாங்க, அது ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்கு. 3 லிட்டர் தண்ணி குடிக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக கருவளையம் ஏற்படும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயசாக ஆக ஒரு 45-50 வயது வரும்போது அதை கடக்கும்போது கருவளையம் ஏற்படும். வயசாக ஆக வரக்கூடிய கருவளையம் அப்படின்றது ரொம்ப நார்மல் நேச்சுரலான ஒன்று. இப்போ இந்த கருவளையம் கண்ணுக்கு கீழே இருக்கிறத மறைய செய்கிறதுக்கு இயற்கையான முறையில் நம்ம என்ன பயன்படுத்தணுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். கட்டுக்காயின்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும். இந்த கட்டுக்காயை வாங்கி வீட்டிலலாம் மஞ்சள் அழைக்கிற கல் இருக்கும் இல்லையா, இந்த கல்லை நல்லா கழுவிட்டு
கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் அதில் சேர்த்து கட்டுக்காயை நல்லா இழைச்சிட்டே வந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பேஸ்ட் வெளிவரும். இப்போ மஞ்சள் இழைக்கும் போது பேஸ்ட் வருது இல்லையா, அது மாதிரி கட்டுக்காயை நம்ம இழைக்கும் போது அதுலேருந்து வரக்கூடிய பேஸ்ட்டை எடுத்து கண்ணை சுற்றி நீங்கள் பற்று மாதிரி போடணும். ஒரு 20-30 நிமிடம் வரைக்கும் இதை நல்லா ஊற வைக்கணும். 30 நிமிடத்துக்கு அப்புறம் நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் உங்கள் கண்களை கழுவிடலாம். இப்படி தொடர்ந்து தினமும் ஒரு வாட்டி காலை நேரத்தில் செய்துட்டே வந்தீங்கன்னா 30 நாட்களில் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையம் இயற்கையான முறையில் மறையும். கூடவே சரியான உணவு பழக்கம், நான் சொன்ன உணவுகளையும் நீங்கள் பின்பற்றணும். இந்த கட்டுக்காய் பொடி அப்படின்றது நாட்டு மருந்து கடைகளில் ஒரு சில கடையில் பொடியாகவும் கிடைக்கும். இதை வாங்கியும் நீங்கள் ரோஸ் வாட்டரில் குழைத்து உங்கள் கண்ணுக்கு கீழே பற்று மாதிரி போடலாம். இப்படி தொடர்ந்து 30 நாட்கள் செய்யலாம். கூடவே நீங்கள் உருளைக்கிழங்கு சாறு, உருளைக்கிழங்கு நல்லா மிக்சியில் அரைத்து அதோட சாறு எடுத்து கண்ணை சுற்றி பற்று மாதிரி போடலாம். உருளைக்கிழங்கு சாறு நீங்கள் உங்கள் முகம் ஃபுல்லாகவே நல்லா பேக் மாதிரி போட்டிங்கன்னா கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையும் மறையும், உங்கள் முகப்பொழிவும் அதிகமாகும். கற்றாழையோட சதை பகுதி இருக்கு இல்லையா, அந்த சதையை மட்டும் நீக்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சதையை எடுத்து கண்ணை சுற்றி மசாஜ் மாதிரி தொடர்ந்து ஒரு 5 நிமிடம் செய்துட்டு ஒரு 30 நிமிடம் அப்படியே ஊற விட்டுடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இந்த கற்றாழை சாறும் உங்கள் முகப்பொழிவையும் அதிகமாக்கும், கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையத்தை சீக்கிரமே மறைய செய்யும். கருவளையம் மறையறதுக்கு உங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் கிடைக்கல அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண காசின பால், சூடு இல்லாமல் நல்லா ஆறின பால் என்ன பண்ணணும், ஒரு கொஞ்சம் காட்டன் பஞ்சில் நல்லா நனைத்து கண்களை சுற்றி ஒரு ஒத்தட மாதிரி லைட்டாக மெதுவாக நீங்கள் ஒத்தட மாதிரி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இப்படி செய்யும்போது பாலில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் அப்படின்றது உங்கள் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையம்லாம் மறையறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கண்கள் வந்து நல்லா பிரகாசமாக பொலிவாக தென்படுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கண்களுக்கு கீழே ஏற்படக்கூடிய கருவளையம் இதுக்கு என்ன காரணம், இந்த காரணத்தை எப்படி சரி பண்ணணுன்றதை பற்றியும், இதுக்கான நேச்சுரல் ரெமெடி என்னன்றதை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைதிலி.